வணக்கம் மக்களை, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேஒய்சி. நம்ம சேனலில் டெய்லி வர புது புது வேலையை பற்றி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டெய்லி போகிற ஜாப் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வெளிவந்திருக்க கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட காலி பணியாளர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன், படித்து பார்த்துக்குங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. சரி, இருக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. இப்போ இதுக்கான க்ளோசிங் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி தான் கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டேட்டை பொறுத்தளவுக்கு ஏப்ரல் மாதம் 2nd week கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்கன்சிட்டியில் பொறுத்தளவுக்கு இந்தியா முழுவதும் 5000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ ஸ்டேட் வைஸாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் விட்ருக்காங்க. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவையான கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து 20லிருந்து 28 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ரிலாக்ஸேஷன் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 5 வருஷமும், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 வருஷமும், பிடபிள்யூபிடியாக இருந்தால் 10 வருஷமும், இல்லை 1984 கலவரத்தில் அஃபெக்டான பர்சனாக இருந்தால் உங்களுக்கு 5 வருஷமும் வயதில் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் பேசிக்காக கிராஜுவேட் படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான மெடிக்கல் ஃபிட்னஸ், அதாவது நீங்கள் ஜாபில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் ஜாபுக்கு என்கேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான ட்ரைனிங் ஹவர்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு நார்மல் ஸ்டாஃப் எப்போ எந்த டைமில் ஒர்க் பண்ணுறாரோ அவங்க கூட சேர்ந்து அந்த டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நாள் வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு 2 விதமாக இருக்குது. ஒன்று ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட், இன்னொன்று லோக்கல் லாங்குவேஜ் ப்ரூஃப். ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு குவான்டிட்டிவ், ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங் ஆப்டிடியூட் அப்படின்னு 5 தலைப்பு கீழே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியண்டாக சரளமாக பேசுகிறவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டைஃபண்ட், இதுக்கான ஸ்டைஃபண்டை பொறுத்தளவுக்கு பிரான்ச் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ரூரல் இல்லை செமி அர்பன் அந்த ரேஞ்சில் ஸ்லைட்டாகி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக மாதம் 10000 ரூபாயும் அது கூட சேர்ந்து அலவன்சஸாக 275 ரூபாயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒருவேளை நீங்கள் அர்பன் ஏரியாவில் ஸ்லைட்டாக இருங்க அப்படின்னா மாதம் 12000ம் அது கூட சேர்ந்து அலவன்சஸ் 300 ரூபாயும் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் மெட்ரோ அந்த பிரான்ச்சஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா மாதம் 15000ம் ப்ளஸ் 350 ரூபா அலவன்ஸும் சேர்த்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் பிடபிள்யூபிடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியும், எஸ்சி எஸ்டி உமன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியும், இல்லை அதர் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னு பட்சத்தில் 800 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான டேரெக்ட் அப்ளிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ஏபிஇஎஸ் அதாவது நேஷ்னல் அப்ரண்டிஸ் போர்ட்டல் சர்வீஸ் அதில் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் கொடுக்குற டேரெக்ட் லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை, நான் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் என்ஏபிஎஸோட அஃபிஷியல் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதில் ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேலை தேடிக்கிட்டு இருக்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணி விட்டு அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.